கெடு முடிந்த நிலையில் பாஜக என்ன செய்ய போகிறது? உளவுத்துறை கொடுத்த அதிரடி தகவல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைத்த நிலையில் மாநில அரசும் விலையை குறைக்க முன்வர வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் திமுக அளித்த அளவாவது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் திமுக அரசு 72 மணி நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் கோட்டையை முற்றுகையிடப்படும் என தெரிவித்தார். இந்த சூழலில் அண்ணாமலை கொடுத்த கெடு முடிவடைந்த நிலையில் தமிழக பாஜக எந்த வகையான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என அக்கட்சி சார்பில் முக்கிய நிர்வாகிகள் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தி இருக்கின்றனர். இது குறித்து அக்கட்சி வட்டாரத்தில் தெரிவித்தது என்னவென்றால், ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு 5 ரூபாய், டீசல் விலையில் லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் பெட்ரோல் விலையில் 3 ரூபாய் மட்டும் குறைத்துவிட்டு சலுகை வழங்கியது போல பீற்றிக் கொண்டனர். டீசல் விலையில் 1 ரூபாய் கூட குறைக்காமல் மக்களை ஏமாற்றிவிட்டனர். மத்திய அரசின் கலால் வரியை காட்டிலும் மாநில அரசின் மதிப்பு கூட்டு வரிதான் அதிகம். ஆனாலும் மாநில அரசு வரியை குறைக்காதாம். மத்திய அரசு மாநிலங்களுடன் பகிரும் அடிப்படையான கலால் வரியில் எந்த மாறுதலும் செய்யவில்லை. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை முழுமையாக மறைத்துவிட்டு தாங்கள் மட்டுமே உத்தமர்கள் போல் காட்டிக்கொள்ளும் திமுக அரசு போலி வேஷம் போடுகிறது. இதை மக்கள் புரிந்து உள்ளனர். கெடு முடிந்த பின்னும் தமிழக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காத பட்சத்தில் அறிவித்தபடியே கோட்டையை நோக்கி பாஜக பேரணி நடக்கும், முற்றுகை போராட்டமும் நடத்தப்படும். அதற்கான ஏற்பாடுகளை தமிழக பாஜக துவங்கிவிட்டது. ஜூன் முதல் வாரத்தில் போராட்டம் நடத்த தீர்மானித்து உள்ளோம். ஏற்கனவே திருவாரூர் தெற்கு வீதிக்கு கருணாநிதி பெயர் சூட்ட முயன்ற அரசின் முயற்சிக்கு எதிராக பாஜக பிரம்மாண்ட போராட்டம் நடத்தியது. அதைவிட பிரம்மாண்டமாக கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என தெரிவித்தார். இந்த நிலையில் சமீபத்தில் பாஜகவின் வளர்ச்சி வியூகம் ஆகியவை குறித்து தகவல்களை முக்கிய உளவுத்துறை அதிகாரிகள் திரட்டி இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த பதில் ஆளும் அரசிற்கு உண்மையில் வியப்பை கொடுத்திருக்கின்றது. பாஜக தென் மாவட்டம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் மற்றும் வலுவாக இருந்த நிலையில் தலைநகரான சென்னை, திருச்சி, மதுரை மண்டலங்களில் வலுவாக காலூன்றி இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தாண்டி டெல்டா மாவட்டம் மற்றும் வட தமிழகத்தில் பெரும்பாலான திமுக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர். விரைவில் பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த பெயர் பெற்ற 2011 அதிமுக அலையில் திமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்ற முன்னாள் எம்எல்ஏ பாஜகவில் இணையலாம் எனவும் உளவு அமைப்பு தகவல் கொடுத்துள்ளதாம். இவை தவிர்த்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும். ஏன் என்றால் ரேஷன் அரிசி வழங்குவதில் பெரும் பங்கு மத்திய அரசிற்கு இருக்கின்றது என்ற கருத்தில் மிகப்பெரிய பேரணியை பாஜக நடத்த இருக்கின்றது. இதற்காக பொதுமக்களை தமிழகத்திற்கு அழைத்து வர 10 மாநில நிர்வாகிகள் மூலம் மிகப்பெரிய திட்டத்திற்கு பாஜக தயாராகிறது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரி பாஜக நடத்த இருக்கும் ஆர்ப்பாட்டம் 10.5% இடஒதுக்கீடு கேட்டு பாமக நடத்திய ஆர்ப்பாட்டத்தை மிஞ்சும் வகையில் இருக்கலாம் எனவும், எனவே இந்த விவகாரத்தில் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடமும் உளவு அமைப்பை சேர்ந்தவர்கள் ரிப்போர்ட் அளித்துள்ளனராம். திருவாரூரில் பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கிய நிலையில் பாஜகவின் சென்னை ஆர்ப்பாட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதே இப்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பாஜகவின் பேரணிக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்தால் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவும் பாஜக தயாராக இருக்கின்றதாம். வெப்சைட் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப் வெறும் 55,000 மட்டுமே. 24 மணி நேர இலவச சப்போர்ட். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7401157369. உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatelmedia@gmail.com. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.